ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆன்லைன் மூலமா எப்படி பணம் சம்பாதிப்பது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆன்லைன் மூலமா எப்படி பணம் சம்பாதிப்பதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன் மூலமா ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த ஷாப்பிங் வந்து நம்ம பண்ணாலும் சரி, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டு இல்லை ஃபேமிலியில் இல்லை யாராவது ஒருத்தவங்க ஷாப்பிங் பண்ணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஷேர் பண்ணணும். அதாவது இப்போ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரில் நிறைய பேர் இப்போது ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த ஆஃபரை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதுவும் ஒரு அப்ளிகேஷன் மூலமா. அந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலமா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுறது மூலமா, அதில் யாராவது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா என்கிற ஆப். இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் கிடைக்குது. தேவைன்றவங்க இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அப்ளிகேஷனை, அதனால் நான் ஓப்பன் கொடுத்துறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் கூட இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வேணால் வச்சிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் வேணால் வச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சைன் இன் கொடுக்கலாம். இப்போ நம்ம சைன் அப் பண்ணுறதால இந்த சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஐடி கொடுத்து லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய நேம், ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்திங்கனாக்கா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் திரும்ப என்ட்ரு பண்ணினாக்கா உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து திரும்ப லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் இன் பண்ணோம். அதுக்கு சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா இந்த மாதிரி வந்து. ஸோ இந்த பேஜில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்ட், நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு சைன் இன் வித் இமெயில் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஏன் கரன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஏன் பண்ணது 140 ரூபா 76 பைசா நான் வந்து ஏன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அமேசான், ஏஜியோ, மைந்த்ரா அது மாதிரி நிறைய பார்ட்னர்ஷிப் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2249 ரூபா. ஸோ இது நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் இதில். ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எல்லாமே, அதாவது அமேசானில் இருக்கிற ஆஃபர் எல்லாமே இதில் வந்திருக்கும். இந்த லேப்டாப்பு, மொபைல், ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மொபைல் சேல் பண்ணினா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 75 ரூபா உங்களுக்கு வந்து ஆஃபர் வருது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு லேப்டாப் வந்து சேல் ஆயிடுச்சுன்னா 2150 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ஆஃபரை வந்து ப்ராஃபிட்டாக எடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலமா நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய ஷேரிங் மூலமா வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த மொபைலை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் ஷேர் பண்ண வச்சுனாக்கா ஷேர் நவுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான குரூப் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருந்தாக்கா அந்த குரூப்பில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அதான் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கனாக்கா ஷேர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் அதில் வந்துடும், என்ன அமௌண்ட் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் வந்து யாரெல்லாம் வந்து கிளிக் பண்ணி வாங்குறாங்களோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அதோட கமிஷன் கிடைக்கும். இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 75 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஆப்ஷன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலமா. ஸோ நானும் இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணி 170 ரூபா கிட்ட எனக்கு வந்திருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு இல்லை வாட்ஸ்அப் குரூப் நிறையா வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு ஷேரிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சரிங்க, இந்த ப்ராஃபிட் இது இப்படி தான், இதில் இருக்க ஆஃபர் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியுமா, நம்ம வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதுன்னா அந்த அமேசானில் இருக்கிற லிங்கிட்டோட லிங்க் எடுத்து நீங்கள் இது மூலமா காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போது அமேசானோட வெப்சைட் வந்தாச்சு. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் இப்போது ப்ளூடூத் ஏர்ஃபோன் சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் ஏர்ஃபோன் வருது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ஃபோன் வந்துருக்கும் இந்த இடத்துல. ஸோ நான் இப்போ இதில் ஏதாவது ஒரு ஏர்ஃபோன் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோன் செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோ யாராவது வாங்க போகிறாங்கன்னா இல்லை நீங்களே வாங்க போகிறதா கூட இதை வந்து என்ன பண்ணுனா இதோட ரேட் எல்லாமே இல்லை போட்டிருக்கோம். இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போட் ரேக்கர் சொல்லிட்டு போட்டுருப்பாருங்க 255 சொல்லிட்டு. இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. ஸோ நான் இப்போது காப்பி கொடுத்துறேன். காப்பி ஆள் கொடுத்த அப்புறமா திரும்ப நான் இப்போ என்கிற அப்ளிகேஷனுக்கு வந்துட்டேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அப்புறமா இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் லிங்க்காக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பக்கத்தில் மேக் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை. ஸோ நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல மேக் ப்ராஃபிட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த லிங்க் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது அப்ளிகேஷன் மூலமா ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணலாம். ஸோ அதர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணினாக்கா வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அது மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை காப்பி பேஸ் பண்ண போறீங்கன்னா இந்த லிங்க் வந்து காப்பி லிங்க் கிளிக் பண்ணினாக்கா காப்பி ஆகிடும், வேறு ஏதாவது பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதர் கிளிக் பண்ணுறேன். அதர் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன உங்களுக்கு இருக்குதோ உங்கள் மொபைல் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் ஏதாவது இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா இல்லை டெலிகிராம் மூலமாகவே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ டெலிகிராம் குரூப் நம்மளுடைய குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் குரூப்லாம் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு தேவையான குரூப் எங்கெங்கே வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணினா இந்த லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி இப்போ நம்ம அனுப்புன லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி வாங்குறாங்களோ அவங்க வாங்குறப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டோட ப்ராஃபிட் என்னவோ அதை வந்து நம்மளுக்கு கமிஷனாக தருவாங்க. இந்த கமிஷனை நீங்கள் எங்கே பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ நம்ம திரும்பவும் அந்த அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து கிளிக் பண்ணினாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல காமிக்கும், உங்களுடைய பெயர் வந்து இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, ஏர்னிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் பேமெண்ட் இருக்குனா பேமெண்ட். இப்போ நம்ம வந்து நம்ம அனுப்பின லிங்க் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் வரும், நம்பர் ஆஃப் கிளிக். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் கிளிக் பண்ணியிருந்தாங்க, மூணு பேர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்துருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிளிக்கு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் கிளிக் பண்ணாங்களோ இங்கெல்லாம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஏன் பண்ணி பார்க்கணுனாக்கா இந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் ஏன் நீங்கள் கொடுத்தீங்க போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ 17ஆம் தேதி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா நானே தான் அந்த ப்ராஃபிட் லிங்க் மேக் பண்ணி பை பண்ணி வாங்கி கொடுத்தது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 21 ரூபா 30 காசு வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களோ நீங்கள் வாங்கி கொடுக்குறப்போ இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணாலே தெரியும் கம்மியான ஆஃபர் இருக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு தான், 21 ரூபா 50 ரூபா 100 ரூபா நீங்கள் அதிகமான ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தவங்க கிளிக் பண்ணதால் எனக்கு வந்து வாங்கினதால 20 ரூபா கிடைக்குது. இதுவே ஒரு 10 பேர் வாங்கினாங்கன்னா என்னாச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் சம்பாதிக்கலாம். இதில் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் நான் அதிகமாக இதில் வந்து ஏன் பண்ணலை. கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க ஏன் பண்ணுறது எப்படி அப்ளிகேஷன் ஏதாவது சொல்லுங்க சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து நான் வந்து அதிகமாக ஏன் பண்ணது பார்த்தீங்கன்னா 140 ரூபா 76 பைசா ஏன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதிகமாக ஷேர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது மூலமாக ஷேர் பண்ணி சம்பாதி வந்து வேறு ஏதாவது பர்ச்சேசிங் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல 3 லைன் ஐக்கன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் உமன் ஃபேஷன்ஸ், மேன் ஃபுட் வேறு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு உங்கள் ரிலேட்டிவ் வேறு கேட்குறாங்கன்னு நீங்கள் இந்த மேன் ஃபுட் வரைய கிளிக் பண்ணினா போதும். கிளிக் பண்ணினாக்கா இதில் ஷூஸ் ஏதாவது ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஷூஸ் நீங்கள் தேட போகிறீங்க அப்படின்றது. இந்த ஷூஸ் பார்த்தீங்கன்னா விலை வந்து 979 ரூபா. இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 137 ரூபா வருது. இதை வந்து யாருக்காவது ஷேர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 137 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணுறப்போ அவங்க வந்து கிளிக் பண்ணி வாங்கினா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாங்குறப்போ அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த கமிஷன் கிடைக்கிறது இந்த ப்ராஃபிட்டில் நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க கார்னரில் ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல பேமெண்ட் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 140 ரூபா 76 பைசா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவைலபிள் ப்ராஃபிட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 119 ரூபா 46 பைசா தான் இருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ தான் 17ஆம் தேதி தான் ஒரு பர்ச்சேசிங் பண்ணேன், அதுதான் கிட்டத்தட்ட 21 ரூபா 46 பைசா இருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இன்னும் கிளைம் ஆகலை, இன்னும் வரல. ஏன்னா உடனே வந்துடாது, அது ஒரு லேட் ஆகும். ஸோ அதை பொறுத்தா வந்து ஒரு மாதம் ஆகும், அந்த மாதிரி தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பையர் வாங்கியிருப்பாங்க, பையர் வாங்குறது மூலமா அந்த கமிஷனை சேலர் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்போ அந்த என்கர் ஆப் மூலமா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 119 ரூபா கிடச்சிருக்கு. இது நம்ம இப்போ வித்ட்ரா கொடுக்கணும்னாக்கா இந்த இடத்துல ரிக்வஸ்ட் ப்ராஃபிட் பேமெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா நீங்கள் பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே போவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஃபீல் பண்ணி வச்சிருக்கணும். இதில் போயிட்டு பேங்க் உங்களுடைய நேமு, என்ன பேங்க்கு, அக்கௌண்ட் நேம் என்ன, இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு எல்லாமே கொடுத்துட்டு கெட் பெய்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும், ஏன் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் எப்பயும் மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லைனா 2 மாதத்துக்கு 1 டைமோ ஏதாவது அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்களே ஜென்ரேட் கிளிக் பண்ணி அது மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில், உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளில் ஏன்னா அவங்க வந்து இது மூலமாக வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஏன் பண்ணலாம். இல்லை இது ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இதுதான் அப்ளைடு மார்க்கெட்டிங் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. அப்ளைடு மார்க்கெட்டிங்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அதை வந்து கிரியேட் பண்ணி பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பேன் கார்டு எல்லாமே கொடுத்து அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணவே போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மூலமாக ஏன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேவைன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து இதில் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் இதில் வந்து பார்ட்னராக இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் இதில் யார் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஏர்னிங்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஏர்னிங் ரேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துருக்கு பாருங்கள். அமேசான் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி ஏஜியோ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்,
மைந்த்ரா எவ்வளோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்ட்னர்ஷிப்போட ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து இப்போ இதுக்கு இருக்காது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் எப்போல்லாம் வந்து தனியாக வந்து ஆஃபர் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து இதுலேருந்து நைஸாக வெளியே போயிடுவாங்க. ஸோ ஒரு டைமே ஃப்ளிப்கார்ட் வந்து உட்காந்துக்கும், சில டைம் வராது. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் அமேசான் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே ஆப் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.